அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நேயர்களே, அதாவது எங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் சிறு பிள்ளைகள் என்ற விடயத்திலே வருகிறது. எப்படி வருகிறது என்றால், படுக்கைக்கு சென்றால் சிறுவர்கள் முதல் பெரிய, அதாவது இப்போ கற்றளமை பருவம், டீனேஜ் பருவம், அதே போன்று திருமணத்திற்கு முற்பட்ட அல்லது திருமணத்துக்கு பிற்பட்ட சில ஆண்கள் பெண்கள் கூட படுக்கைக்கு போய் கொஞ்ச நேரம் சாஞ்சிருந்தால் வித்தியாசமான யோசனைகள், அது போன்று தூக்கமின்மை, ஒரு மாதிரியான ஃபீலிங், அதாவது மனதில் நான் ஏதோ தவறு செய்தேன், தப்பு செய்தேன், அல்லது ஒரு வகையான மன உளைச்சல், இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வருவதுண்டு. தூக்கம் இல்லாமல் நாங்கள் அப்படி எங்களுக்கு ஏற்படுற சந்தர்ப்பங்கள் நாங்கள் அதிகமாக பார்க்கிறோம். நிறைய இப்பொழுது காலத்தை பொறுத்தவரையிலே அதிகமான சகோதரர்களுக்கு பிடிச்சிருக்கின்ற மிக ஒரு பயங்கரமான ஒரு நோய் என்று கூட சொல்லலாம், இந்த தூக்கமின்மை. தூக்கமின்மை என்று சொன்னால், எங்களுக்கு வித்தியாசமான யோசனைகள் எங்களுக்கு தேவையில்லாத, அல்லது ஏதோ நாங்கள் எங்களோட சம்பந்தப்பட்ட அசம்பாவிதங்கள், பிரச்சனைகள், அது எங்களோட தலைக்கு வந்து கொண்டு இருக்கிறது, தூக்கம் வருவதில்லை என்று சொன்னால், அதற்கு ஏதாவது ஹதீஸ்களிலே துவாக்கள் இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது, ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கம் வரவில்லை என்று சொன்னால், அதாவது சாய்ந்து பிறண்டு பிறண்டு படுத்து பார்ப்பார்கள், அப்படி அப்படி அவர்களுக்கு ஏதாவது தூக்கமின்மை ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் ஒரு வார்த்தை சொல்வார்கள், இரவு நேரத்திலே ஒரு வார்த்தை சொல்வார்கள். எப்படி என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் அல் வாஹிதுல் கஹார், லா இலாஹ இல்லல்லாஹ் அல் வாஹிதுல் கஹார் ரப்பு சமாவாதி வல் அர்து வமா பைனஹுமா அல் அசீசுல் கஃபார், இந்த வார்த்தை ஓதுவார்கள். இந்த செய்தியை பொறுத்தவரையிலே இது முஸ்தத்ரக்கல சஹிஹைன் என்ற கிரந்தத்திலே பதிவாக இருக்கிறது. இமாம் ஹாக்கிம் ரஹிமுல்லா அவர்கள் இதனை எழுதியிருக்கிறார்கள். இமாம் தஹபி ரஹிமுல்லா அவர்களும் இமாம் நசாயி ரஹிமுல்லா அவர்களும் இதனை சஹி என்பதாக உடன்பட்டு சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இந்த சின்ன துவாவை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தூக்கம் வராத பொழுது, அல்லது தூக்கம் நாங்கள் தூங்கிய இடையிலே முழிச்சு தூக்கம் வராத பொழுது இந்த துவாவை ஓதலாம், லாயிலாக இல்லல்லா எழுதி கொள்ளலாம். அதாவது இதை பார்க்கின்ற பொழுது, அல்லது இந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் டவுன்லோட் செஞ்சு கொள்ளலாம், செய்து என்ன செய்யலாம், இதை பார்த்து நீங்கள் எழுதி கொள்ளலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் அல் வாஹித் அல் கஹார், லா இலாஹ இல்லல்லாஹுல் வாஹிதுல் கஹார், வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அல் கஹார் அவன் தான் அடக்கி ஆள்பவன், ரபு சமாவாதி வல் அர்த் ஸ்வமா பைனஹுமா, இந்த வானம் இந்த பூமி இரண்டுக்கும் இடைப்பட்ட அனைத்துக்குமே அவன் தான் ரப்பாக இருக்கிறான், அல் அசீஸ் அவன் கண்ணியமானவன், அவன் மிக உயர்வானவன், அல் கஃபார் மிக மன்னிப்பவன் என்ற இந்த பிரார்த்தனையை நாங்கள் ஓதுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா இதை ஏற்றுக்கொள்வான். எங்களுக்கு இருக்கின்ற அந்த தூக்கமின்மை என்ற பிரச்சனை இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாக அல்லாஹ் நீக்கி வைப்பான். வல்லவன் அல்லாஹு தஆலா இந்த துவாவை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து அமல் செய்து தினமும் இதை எங்களுடைய வாழ்க்கையில் எப்படியான பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்துல்லாஹ் தந்தருவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.